ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடந்த மாதம் 9ஆம் தேதி டாக்டர் படம் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியானுச்சு. இந்த படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. 100 கோடிக்கு மேலாக இந்த படம் வசூல் சாதனையை பெற்று கொடுத்துச்சு. டாக்டர் படத்துக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் அடுத்ததாக எடுக்கிற படம் தான் டான். இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன் நிறுவனத்தோடு சேர்ந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இந்த மூவியை அட்லியோட அசிஸ்டன்ட் டைரக்டரான சிபி சக்கரவர்த்தி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த மூவிக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. இவங்களோட சேர்த்து எஸ்ஏ சூர்யா, சிவாங்கி, ஆர்ஜே விஜய், முனிஷ்காந்த், பாலசரவணன், காளி வெங்கட் ஆகியோர் இந்த படத்தில் முக்கியமான இடத்துல நடிச்சிருக்காங்களாம். டாக்டர் படம் வெற்றிக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் மற்றும் பிரியங்கா மோகன் இந்த படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த டான் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக சிவகார்த்திகேயன், நவீன் பாலிசெட்டி நடித்து வெளியான ஜதி ரத்னலு அப்படிங்கிற படத்தோட டைரக்டரான அனுதீப் கேவியுடன் இணைஞ்சு தமிழ் மற்றும் தெலுங்கு ரெண்டு மொழிகளில் அடுத்ததாக படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறாங்களாம். இந்த ஜதி ரத்னோலு படம் தெலுங்கில் காமெடி படமாக வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்ற படம். அந்த படத்தோட டைரக்டரோட இப்போ சிவகார்த்திகேயன் அடுத்த படம் நடிக்க போகிறதா நம்ப தகுந்த வட்டாரங்களிலிருந்து நமக்கு தகவல் வந்திருக்கு. சிவகார்த்திகேயனோட அடுத்த படத்தை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் எல்எல்பி நிறுவனம் தயாரிக்க உள்ளாங்களாம். இந்த படத்துக்கு சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடிகை ரஷ்மிகா மந்தனா நடிக்க உள்ளதாக தகவல் வந்திருக்கு. ஆனால் இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியலை. இந்த படத்தோட படப்பிடிப்பு வர மாதம் டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கப்படுறதாக தகவல் வெளியாகிருக்கு. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் தாமன் இசையமைக்க உள்ளார். இதை உறுதிப்படுத்துறதுக்காண்டி அவரோட ட்விட்டரில் தேங்க்யூ பிரதர், பின்றோம் தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்னு அவரோட ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழேயே SK91 குறிப்பிட்டிருக்காரு. இதுலேயே கன்ஃபார்ம் ஆகி போச்சு தாமன் தான் அடுத்த சிவகார்த்திகேயன் படத்தோட மியூசிக் டைரக்டர்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சினிமா நியூஸ் வேணும்னு கூட தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.